வணக்கம். ஜூலை 9ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. நேற்று வீடியோவில் இன்றைக்கி காலையில் வீடியோவில் தெரியும், நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். என்எஸ்டிஎல் வந்து அவங்களுடைய ஐபிஓ குறித்த அப்டேட் கொடுத்துருந்தாங்க. செபிக்கு அவங்களுடைய டிராஃப்ட் ரெண்டரிங் ப்ராஸ்பெக்டஸை தாக்கல் செய்திருந்தாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். என்எஸ்டிஎல் அப்படின்றது வந்து டெபாசிட்டரி சர்வீசஸ் கம்பெனி. அவங்கள வந்து யாரெல்லாம் ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க இந்த ஐபிஓ வழியாகன்ற ஒரு தகவலும் மணி கண்ட்ரோல்லேருந்து கொடுத்துருந்தாங்க. ஐடிபிஐ பேங்க், என்எஸ்சி, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, அவங்களாம் ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க இந்த ஐபிஓ வழியாக அப்படின்ற தகவலும் நம்ம பார்த்துருந்தோம் மணி கண்ட்ரோலில். இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க 2% ஸ்டேக் என்எஸ்டிஎல்ல விற்பனை செய்ய போகிறாங்க இந்த ஐபிஓ வழியாக. அதாவது 40 லட்சம் ஷேர்ஸை விற்பனை செய்ய முன் வந்திருக்கிறாங்க. எவ்வளவு ஒட்டுமொத்தமாக ஷேர்ஸ் வைத்திருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 9% ஸ்டேக் வந்து என்எஸ்டிஎல்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க் வைத்திருந்திருக்கிறாங்க. அதில் 2% இந்த ஐபிஓ வழியாக அவங்க விற்பனை செய்ய போகிறதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஐசிஐசிஐ பேங்க் மற்றும் எஸ்பிஐ அடுத்த 12 மாதத்தில் 18-20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ஐசிஐசிஐ பேங்குக்கு அவங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1150 ரூபாய். 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்கிற காலளவு 12 மாதங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 700 ரூபாய். 18% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கொடுத்துருக்கிற காலளவு 12 மாதங்கள். ஜேபி மார்கன் சேஸ் மற்றும் செபி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை முடிவுக்கு வந்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ஜேபி மார்கன் மீது செபி வந்து அபராதம் விதிச்சிருந்தாங்க 22 லட்சம் ரூபாய். அதை இப்போ அவங்க கட்டிட்டாங்க. என்ன குற்றச்சாட்டுனா, 2021ஆம் ஆண்டில் வந்து சில டிஸ்க்ளோஷர்ஸ் தாமதமாக செய்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷனில் சில முறைகேடு இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன குறிப்பாக அப்படின்றது சரியாக தெரியலைங்க. அது வந்து ஃபிடிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மணி மேனேஜ்மெண்ட் இங்க் அப்படின்ற நிறுவனத்தை வந்து ஜேபி மார்கன் சேஸுடைய மற்றொரு நிறுவனத்துடன் ஒரு மர்ஜர். அதில் டிஸ்க்ளோஷர் சரியாக செய்யாதது போல தெரியுது. அதில் 22 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருந்தாங்க. அந்த பணத்தை இப்போ ஜேபி மார்கன் சேஸ் கட்டிட்டாங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. டாடா ஸ்டீல் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க மர்ஜர் குறித்தான அப்டேட். டாடா மெட்டாலிக்ஸ் லிமிடெட் வந்து டாடா ஸ்டீல் லிமிட்டடுடனான மர்ஜர் குறித்தான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வந்து August 10ஆம் தேதி நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. டாடா ஸ்டீல் லிமிடெட் ஷேர் ஹோல்டர்ஸுடைய ஒப்புதல் வாங்குவதற்காகத்தான் இந்த மீட்டிங்னு சொல்லியிருக்காங்க. டாடா ஸ்டீல் லிமிடெட் என்ன ரேஷியோவில் அவங்க கொடுக்குறாங்க ஷேர்ஸ்னால், டாடா ஸ்டீலுடைய ஷேர்ஸ் 79 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. டாடா மெட்டாலிக்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 10 ஷேர் வைத்திருந்தா. ஸோ அதற்கான ஒப்புதல் தான் இப்போ வாங்குவதற்கு August 10ஆம் தேதி அவங்க மீட்டிங்கை நடத்துகிறாங்க. மேனன் பேரிங்ஸ் லிமிடெட் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் July 15ஆம் தேதி வெளியிட போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் கொடுத்தன முடிவும் அன்னைக்கு எடுக்கப்படும். டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் July 24. லேண்ட்கர் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் போனஸ் கொடுத்தன முடிவு July 14ஆம் தேதி எடுக்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. டாடா கம்யூனிகேஷன்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அண்மையில் காலமான ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவுடைய மனைவி ரேகா ஜுன்ஜுன்வாலா அவங்க வந்து டாடா கம்யூனிகேஷனில் ஸ்டேக்கை உயர்த்தியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல். 1.34 லட்சம் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. எப்படி உயர்த்தியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, மார்ச் குவார்ட்டர் முடிவில் அவங்க எவ்வளோ ஷேர்ஸ் வைத்திருந்தாங்க, ஜூன் குவார்ட்டர் முடிவில் எவ்வளோ ஷேர்ஸ் வைத்திருக்கிறாங்க அதுதான் ஒப்பிடுறாங்க. ஸோ மார்ச் குவார்ட்டர் முடிவில் 1.79% இருந்தது, ஜூன் குவார்ட்டரில் இப்போ 1.84% உயர்த்தப்பட்டிருக்கு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தற்போது அப்டேட் இருக்குது. ஃபண்ட் ரேசிங் குறித்தான அப்டேட். ஈக்விட்டி ஷேர்ஸ் வழியாக, அதாவது ரைட்ஸ் இஷ்யூ வழியாக அவங்க 22,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரேசிங் பண்ண போகிறாங்க. ஸோ ரைட்ஸ் இஷ்யூ வழியாக. ரைட்ஸ் இஷ்யூக்கான மற்ற தகவல் பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலும் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு குறைந்த விலைக்கு ஷேர்ஸை வழங்குவாங்க. ஷேர்ஸை வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படின்றது ஷேர் ஹோல்டர்ஸ் முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் அவங்க ரைட்ஸ் இஷ்யூ அறிவித்ததற்கு பிறகு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டும், செய்யாமல் விட்டணும், நம்ம நஷ்டத்தில் இருப்போம். ஸோ ரைட்ஸ் இஷ்யூ பற்றி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரைட்ஸ் இஷ்யூ வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 2வது அப்டேட், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி 50-50 ஜாயிண்ட் வெஞ்சரை அமைக்கிறாங்க. யாருடன்? சிங்கப்பூரை சார்ந்த சன் மொபிலிட்டின்ற நிறுவனத்துடன் அவங்க 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. எதற்காக? இந்தியாவில் பேட்டரி ஸ்வாப்பிங் பிஸ்னஸ்க்காக இந்த ஜாயிண்ட் வெஞ்சரை அமைக்கிறாங்க. இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் அவங்க 1800 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகிறதாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஃபினான்ஷியல் இயர் 2027 வரைக்குமானது. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடைக்குது. ஒடிசா மாநிலத்தில் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர். அதோடைய மதிப்பு 808.4 கோடிகள். லோவஸ்ட் பிடராக திகழறாங்க அந்த டெண்டரில்.
எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பந்தொரு அப்டேட் இருக்குது. எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க, ஸ்டேக்கை குறைக்கிறாங்க, 5.5% 3.5% குறைச்சிருக்கிறாங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது, அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்தியன் கோஸ்ட்கார்டு கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர், அதோடைய மதிப்பு 458.87 crore. சிப்லா குறித்து பத்திரிகையிலேருந்து கிடைத்த ஒரு தகவலுங்க, அவங்களுடைய சில மருந்தை யூஎஸ் மார்க்கெட்லேருந்து திரும்ப பெறாங்க. ஆஸ்மா போன்ற நோய்களுக்கு சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து, ஸோ அதை திரும்ப பெறுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா, கண்டெய்னர் டிஃபெக்ட் காரணமாகத்தான் இந்த ஸ்டாக்ஸ் அவங்க திரும்ப பெறுவதாக சொல்லியிருக்கிறாங்க. இது யூஎஸ்ஏ மார்க்கெட்டில். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது, டிமர்ஜருக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. முன்னே நமக்கு தெரியும், அவங்க ஃபினான்ஷியல் சர்வீஸ் அவங்க பிரித்து எடுக்கிறாங்க, ரிலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட். அதுக்கப்புறம் வந்து என்சிஎல்டி ஒப்புதலும் கிடைச்சது அப்படின்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். பின்னர் அவங்க சொல்லியிருந்தது ரெக்கார்டேட் அறிவிக்கப்படும். இப்போ ரெக்கார்டேட் அறிவிச்சிருக்காங்க, July 20 ரெக்கார்டேட். என்ன ரேஷியோவில் ஷேர்ஸ் கொடுக்குறாங்கன்னா 1:1. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு ஷேர் வைத்திருந்தா ரிலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் ஒரு ஷேர் கிடைக்கும். அது பேரும் மாற்ற போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் அதுவும் லிஸ்ட் செய்யப்படும் அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. ரிலையன்ஸ் ரீட்டெயில் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிட்டிருந்தாங்க, அது எனக்கு சரியாக விளங்கலைங்க, ஆனால் எக்கனாமிக் டைம்ஸில் அது சரியாக கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் ரீட்டெயிலுடைய ஷேர்ஸ், பப்ளிக் ஷேர்ஸ், அன்லிஸ்டட் ஷேர்ஸ் இருக்குது, பப்ளிக் ஷேர்ஸ் வந்து அனைத்தையும் அவங்க ரத்து செய்ய போகிறாங்க. ஸோ அதற்கு அவங்க விலையும் நிர்ணயித்திருக்கிறாங்க. ஸோ ஒரு ஷேருடைய விலை 1,362 ரூபாய், இது அன்லிஸ்டட் ஸ்டாக். ஸோ யாரெல்லாம் வச்சிருந்தாங்களோ அதெல்லாமே வந்து அது அவங்க அந்த பணத்தை கொடுத்துருவாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. ஸோ ஒட்டுமொத்தமாக பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸை அவங்க அந்த பப்ளிக்கில் ஷேர்ஸ் இருக்கிறது வந்து அதை ரத்து செய்ய போகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. ரோலெக்ஸ் ரிங்ஸ் லிமிடெடுக்கு கேர் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு அப்கிரேட் நடந்திருக்கு, BBB+ அவுட்லுக் பாசிட்டிவ், அதான் புது ரேட்டிங். ஷார்ட் டேர்முக்கும் அப்கிரேட் ஆகியிருக்கு, புது ரேட்டிங் A2. கிரெடிட் ரேட்டிங் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, அதில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஃபோபீன்ஸ் டெக்னாலஜிஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது, ஃபைனல் டிவிடெண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2023 ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க. முன்னே டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க போல தெரியுது, 1 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ வெளியிட்டிருக்காங்க, July 21. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பத்திரிகையில் வந்த செய்தி குறித்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன செய்தி போய்கொண்டிருக்கு அப்படின்னா, 6,000 crore வரைக்கும் அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிஸ்னஸில் முதலீடு வரப்போகுது அப்படின்னு சில செய்திகள் வந்துகிட்டு இருந்தது. அதற்கு அவங்க பதில் கொடுத்துருக்காங்க, இது தவறானது, இது ரூமர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது முற்றிலும் அவங்க தவிர்க்கலைங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சில பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் அந்த எண்ணிக்கை 6,000 crore அப்படின்ற எண்ணிக்கை வந்து முற்றிலும் ஸ்பெகுலேட்டிவாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு பேச்சுவார்த்தை மட்டும்தான் போய்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. வேதாந்தா தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது, அவங்க வந்து வேதாந்தா ஃபாக்ஸ்கான் செமிகண்டக்டர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மற்றும் வேதாந்தா டிஸ்பிளேஸ் லிமிடெடுடைய 100% ஸ்டேக்கை வாங்குறாங்க. யார்கிட்டேருந்து வாங்குறாங்கன்னா, ட்வின் ஸ்டார் டெக்னாலஜிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வோல்கான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெடுடைய சப்சிடரி நிறுவனம். வோல்கான் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேதாந்தாவுடைய ஹோல்டிங் கம்பெனி. ஸோ உள்ளுக்குள்ளே கம்பெனிக்குள்ளேயே தான் அந்த இது இருக்குது. ஸோ அதை அவங்க கை மாற்றுறாங்க. ஸோ இப்போ வேதாந்தா கைவசம் தான் இந்த வேதாந்தா ஃபாக்ஸ்கான் செமிகண்டக்டர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் நேரடியாக வருது, வேதாந்தா டிஸ்பிளேஸ் லிமிடெட் நேரடியாக வருது. முன்ன ஹோல்டிங்ஸ் கம்பெனி வழியாக இருந்தது, இப்போ நேரடியாக வருது. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோங்க, செபி அபராதம் விதிச்சிருந்தாங்க வேதாந்தா மீது, ஏன்னா தவறான டிஸ்க்ளோஷர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க ஹோல்டிங் கம்பெனி தான் இந்த செமிகண்டக்டர் பிஸ்னஸில் நுழைகிறாங்க, ஆனால் அவங்க ப்ரெஸ் ரிலீஸில் வேதாந்தாவே நுழையுது அப்படின்ற மாதிரி வெளியிட்டதுனால அபராதமும் விதித்திருந்தாங்க அப்படின்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது சரி செய்வதற்காக என்னவான் தெரியலைங்க. இப்போ மறுபடியும் வேதாந்தா கைவசமே இந்த இரண்டு கம்பெனிகளும் எடுக்கிறாங்க, ஒன்று செமிகண்டக்டர் பிஸ்னஸ், மற்றொன்று டிஸ்பிளேஸ் லிமிடெடில். நம்ம முன்னே பார்த்துருந்தோம் குஜராத் மாநிலத்தில் அந்த செமிகண்டக்டர் பிஸ்னஸில் அவங்க வராங்க, 19.5 billion US அவங்க முதலீடு செய்ய போகிறாங்க. அதாவது வோல்கான் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இரண்டு தான் வந்தது. வோல்கான் அப்படின்றது வந்து வேதாந்தாவுடைய ஹோல்டிங் கம்பெனி. இப்போ வேதாந்தாவே இந்த கம்பெனி, இந்த ரெண்டு பிஸ்னஸையும் அவங்க கைவசம் எடுத்துக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.